Hi everyone, welcome. Welcome to Tamil Food Time. In this video, we will see Chettinad Chicken every tasty. Video. Chettinad Masala எப்படி prepare பண்றதுன்னு first பாத்தறலாம் ஒரு pan நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துர்க்கேன் ஒரு 4 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் 1 2 கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சோம்பு 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு 1 4 ஏலக்காய் அப்புறம் மேஸ் வந்து 1 சேர்த்திருக்கேன் இதெல்லாம்மே மீடியம் ஹீட்ல வச்சிட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் லாஸ்டா தேங்காய் பூ துருவி அதுவும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இத ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டா நமக்கு செட்டிநாடு chicken masala ரெடி இதே மசாலா யூஸ் பண்ணி நீங்க மட்டன் மஷ்ரூம் பன்னீர் அதெல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு நான் oil விட்டுக்கறேன் oil நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி அத ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுக்கறேன் வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இன்ச் பூண்டு பேஸ்ட் அரைச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இன்ச் பூண்டு பேஸ்ட் நல்லா வெங்காயத்தோட வதங்கனதுக்கு அப்புறம் 2 தக்காளி பொடியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிருக்கேன் நான் வந்து இங்க ஒரு 400 கிராம் chicken எடுத்து பண்றேன் அதுக்கான அளவு தான் இது இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணீங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி இன்ச் பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி chicken masala கணம வறுத்தரிச்ச அந்த Spices, எல்லாமே நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்தா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ chicken-ஐ நல்லா கழுவி மஞ்சள் கல்லு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து இப்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த chicken அந்த onion tomato மசாலாவோட நல்லா ஒரு 5 minutes வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு chicken ல இருந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம அரைச்சு வச்ச செட்டிநாடு மசாலா பவுடரியும் அதல வந்து ஆட் பண்ணிட்டு இன்னும் வந்து ஒரு 3 to 1 5 minutes வந்து நல்லா chicken ஓட கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து 1 by 1 ஆ கோட் பண்ணி எடுத்தாதான் ஃபைனலா வந்து நமக்கு வந்து chicken நல்லா டேஸ்டா மசாலாலாம் நல்லா பைண்டா இருக்கும் இந்த chicken masala powder ஓட chicken நீங்க நல்லா ஃப்ரை பண்றப்ப सपोज pan வந்து dry ஆன மாதிரி இருந்ததுனா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அந்த மசாலாவும் chicken உம் கோட் பண்ணி இப்போ நல்லா
ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து திக்கான சிக்கன் மசாலா மாதிரி தான் வேணும், அதனால் நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஒரு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 to 3 கப்ஸ் வரைக்கும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணாமல் சிக்கன் அப்படி சுக்கா டைப்லேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு கொதிக்கிறதுக்கு அகெயின் ஒரு 5 to 8 minutes ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் தூவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, ஸோ நல்ல சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து செம்ம எம்மியான ஒரு சைட் டிஷ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.